இன்றைக்கி நான் வந்து நண்டு கிரேவி வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் வந்து நண்டு கிரேவி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் மசாலாவை நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வைக்க போகிறேன். அதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அரை கிலோ நண்டு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து மூணு பல் பூண்டு, பெரிய பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதிலே சேர்த்துக்கலாம். அப்புறம் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நான் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். நான் முழு மிளகு எடுத்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன், அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கிறேன். நான் ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், அதை இதிலே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் சேர்க்க தேவையில்லை, நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்க்க தேவையில்லை, தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளியில் தண்ணி இருக்கிறதுனால. இப்போ நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். வாங்க நண்டு கிரேவி வச்சிடலாம். நான் இதுலேயே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நான் இதுலேயே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ பாத்திரம் காஞ்சிருச்சு. நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் சூடு வந்துருச்சு. நான் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இதுலேயே ஒரு நாலு கருவேப்பிலையை இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட பச்சை வாசனைலாம் போகணும். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதை உங்கள்கிட்ட வீடியோவில் எடுக்க மறந்து பண்ணிட்டேன். கட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். ஏன்னா காரம் வந்து அதிகமாகிடும் மிளகு நிறையா சேர்த்துருக்கிறதுனால. நம்ம கிரேவி தான் வைக்கிறோம், அதனால் வந்து அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். சும்மா 30 செகண்ட் இருந்தால் போதும். நான் வந்து காலையிலே வாங்கிட்டேன் நண்டு, அதனால் வந்து க்ளீன் பண்ணதுனால அது சீக்கிரம் வந்து கூடாயிடும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அதனால் கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் வேக வச்சு வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் செய்யலாம். நான் இப்போ நண்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நல்லா சேர நல்லா கரைச்சி வச்சிடலாம். இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். நான் ஏற்கனவே சால்ட்டு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக தான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் கிரேவி வைக்கிறதுனால. இது நல்லா அடுப்பு வந்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம இறக்கிடலாம். நான் ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி ரெடியாகி நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ இதுக்கு மல்லித்தலை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.